ChuChu TV அதிசயம் முட்டைகள். வணக்கம் ஹார்லோ அவர்களே. உங்களை நான் வரவேற்கிற நண்பர்களே. நீங்க திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அடேங்கப்பா, இது ஒரு பரிசு பொட்டி தானே? ஆமா, இது ஒரு பரிசு பொட்டி தான். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம இப்போ பார்க்க போறோம். இங்க பாத்தீங்களா, இதுல எவ்வளவு பொம்மை முட்டைகள் இருக்கு? ஒவ்வொரு முட்டைக்குள்ளையும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? உள்ள என்ன இருக்குன்னு குறிப்பு சொல்ல முடியுமா ஹார்லோ அவர்களே? சரி, நான் சொல்றேன். விஷயம் என்னன்னா, நாம் எல்லாரும் இப்போ சில பறவைகள் இனத்தை பத்தி கத்துக்க போறோம். இத திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு. வாங்க திறப்போம். என்ன எடுங்க? இப்போ மஞ்சள் நீர முட்டையை திறக்கலாம். திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! இது ஒரு வாத்து. வாத்துக்கள்லாம் எங்க வாழும் ஹார்லோ அவர்களே? சொல்றேன் நண்பர்களே. வாத்து நல்ல தண்ணியிலையும் வாழும், கூடவே கடல் தண்ணியிலையும். அப்படியா? அப்படின்னா அதுங்களால நீந்த முடியுமா ஹார்லோ அவர்களே? சரியா சொன்ன. ஏன்னா வாத்துக்கு வலை மாதிரி பாதங்கள் இருக்கும், அதனால அதுங்க ரொம்ப நல்லா நீச்சல் அடிக்கும். வாத்துகள் எதை சாப்பிடும் ஹார்லோ அவர்களே? வாத்து என்ன சாப்பிடும்னா, தண்ணில இருக்கிற செடிகள், மீன்கள், அப்புறம் சின்ன சின்ன புழுக்கள். என்ன எடுங்க? நன்றி. அடுத்து ஆரஞ்சு நிற முட்டைய திறக்கலாம். வரீங்களா? திறக்க போறேன். Tharakkapora surprise! Wow! Anna Paravai. Hey! இது ரொம்ப பெருசா இருக்கே. இதால பறக்க முடியுமா ஹார்லோ அவர்களே? சின்ன பசங்களா, பறக்கக்கூடிய பெரிய பறவைகள்ல இந்த அன்ன பறவையும் ஒண்ணு. நல்லா கவனிச்சிருக்க. அன்ன பறவைகளாலையும் நல்லா நீந்த முடியும். அப்புறம் இந்த அன்ன பறவை என்ன உணவு சாப்பிடும் ஹார்லோ அவர்களே? அன்ன பறவைகள் தண்ணி கடியில இருக்கிற செடிகளை சாப்பிடும். அப்புறம் சில நேரங்கள்ல தண்ணில வாழ்ற சின்ன சின்ன விலங்குகளையும் சாப்பிடும். என்ன எடுங்க? நீல நிற முட்டைய நம்ம திறக்கலாமா? திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! இது ஒரு தாராவாத்து. அங்க பாருங்க, இதோட கால்களும் வலை போலவே இருக்கே. சரியா சொன்ன. நீ கலக்குற. இந்த வகை வாத்துக்கு பெரிய பாதம் இருக்கும், அதனால இதுங்க நல்லா நீச்சல் அடிக்குமா. அப்படின்னா இந்த வாத்தை என்ன சாப்பிடும் ஹார்லோ அவர்களே? இந்த வாத்தை பாத்தீங்கன்னா பெரி பழங்கள், விதைகள், தானியங்கள், அப்புறம் தண்ணில இருக்கிற செடிகள். என்னடுங்க? நன்றி. இந்த சிவப்பு நிற முட்டை ரொம்ப பளபளன்னு இருக்கு. வாங்க திறந்து பார்க்கலாம். திறக்கப் போறேன். Tharakkapora, Tharakkapora, surprise! Wow! This is a kalag. Yay! கழுகுகள் எல்லாம் நல்லா வேட்டையாடுமா ஹார்லோ அவர்களே? கழுகுகளுக்கு கனமான தலை இருக்கும், கூர்மையான அலகு, அப்புறம் அருமையான கண் பார்வையும் இருக்கு. அதனாலயே இதுங்க ரொம்ப நல்லா வேட்டையாடும். பிரமாதம். அப்புறம் கழுகுகள் என்ன சாப்பிடும்? கழுகுகள் என்ன சாப்பிடும்னா மீன்கள், பாம்புகள், முயல்கள், அப்புறம் அணில்கள். என்ன எடுங்க? நன்றி. இப்ப இந்த ஊதா நிற முட்டையை திறக்கலாம். திறக்கப் போறேன், திறக்கப் போறேன், திறக்கப் போறேன். சர்ப்ரைஸ்! இது ஒரு பருந்து. இந்த பறவைகளும் நல்லா வேட்டையாடுமா? ஆமா, பருந்துகளுக்கு நீளமான வாலும் ரொம்ப கூர்மையான பார்வையும் இருக்குது. முக்கியமா அதுங்க புத்திசாலியான வேட்டையாடிகள். எதையெல்லாம் சாப்பிடும் ஹார்லோ அவர்களே? பருந்துகளை பாத்தீங்கன்னா எலிகள், அணில்கள், முயல்கள், பாம்புகள், பல்லிகள், அப்புறம் மீன்களையும் சாப்பிடும். என்ன எடுங்க? நன்றி. அடுத்து நாம பழுப்பு நிற முட்டையை திறக்கலாம். திறக்க போறேன், திறக்க போறேன், திறக்கப் போறேன். சர்ப்ரைஸ்! இது ஒரு ராஜாளி. இதுவும் சிறந்த வேட்டையாடிகளா இருக்குமா? இல்ல இல்ல, ஆனா அதுங்களோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் இறந்து போன விலங்குகளை சுலபமா கண்டுபிடிச்சிடும். இந்த வகை கழுகு இறந்து போன, காயப்பட்ட இல்ல பலவீனமான விலங்குகளை சாப்பிடும். நன்றி. அடுத்து நம்ம வெள்ள முட்டையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திறக்க போறேன், திறக்க போறேன், திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! ஒரு மரங்கொத்தி பறவை. அதோ பாருங்க, அதுக்கு கூர்மையான அலகுகள் இருக்கு. அந்த கூர்மையான அலகுகளை வச்சு அது என்ன செய்யும்? மரங்கொத்தி பறவைக்கு ரொம்ப பலமான அலகு இருக்கு. அதை வச்சு ஓட்ட போடலாம், மரத்து மேல நிறைய சத்தமும் போடலாம். ஆனா இதோட உணவு எது? மரங்கத்தி பறவைகள் சாதாரணமா என்ன சாப்பிடும்னா பூச்சிகள், கடலைகள், பழங்கள் மற்றும் பேரிஸ். இத்தனை விதமான பறவைகளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல வகை பறவை இனங்களை பத்தி விளையாடிக்கிட்டே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமா, நிச்சயமா இருந்தது. உண்மையிலே இது பெரிய கொண்டாட்டம் தான். இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு ஹார்லோ அவர்களே. அது நிச்சயம் நடக்கும். இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம், அப்புறம் பார்க்கலாம்.